இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தாட்ஸ் கம்மியாச்சா? பல்ல கடிச்சின் பண்ணீங்களா? ஒரு 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 தீரத்தோட ஒரு வீரத்தோட நோ திங்கிங் பண்ணீங்களா? பண்ணீங்களா? முடிஞ்சுதா? பண்ண முடிஞ்சுதா? ஓரளவு முடிஞ்சது. ஆ ஓகே, அது போகிறோம். நீங்கள் ஐயா பண்ண முடிஞ்சது? நீங்கள் ரவீந்திரா பண்ண முடிஞ்சது? ஓகே, எப்படி இருக்கு? என்ன கிளைமேட்டு? தேவையில்லை இல்லை, யோசனை தேவையில்லை இல்லை, அழுத்தி அப்படி நிக்க வச்சா நிக்குது இல்ல? ஓகே, அது தீரம்தான் வேணும். அம்மா நீங்க ஓரளவுக்கு முடிஞ்சது இல்ல? தீரத்தோட பண்ணணும், தீரத்தோட பண்ணணும். முதல்ல வாக் பண்ணும்போது சோ அந்த நீங்க சொன்ன பிரகாரம் பண்ண, இடையில தாட்ஸ் வந்தது, நின்ன, அதுக்கப்புறமா நடந்தேன். சோ ஃபைனல் வாக் முடியும் போது எனக்கு கொஞ்சம் கண்ணை மூடணும் போல இருந்தது, உள்ள இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உட்காந்து உள்ள போனா நல்லா இருக்கும் போல தோணுச்சு. ஸோ அந்த இதோட இங்க வந்து அந்த இது உட்காந்த உடனே ஸோ சொருபத்துக்குள்ள அப்படியே வந்து இருள் அப்படியே சும்மா இருந்தேன். வேற இருந்த மரம் சேற்றில் ஜலத்தில் மூழ்கி இருப்பது போல் கிடக்கு, லைச்சி கிடக்கு ஆழ்ந்த உறக்கத்துல. வேறறிந்த மரம், வேறுனா என்ன? வேறு பிடுங்கப்பட்டிருக்கு, ஆனா எல்லா வேருக்கெல்லாம் லைஃப் இருக்கு, சேர்த்து உழைய திருப்பி கூட முளைச்சிக்கும், அதுதான் நம்ம நனவு நிலைக்கு வரோம். இங்க வந்து சமாதியில என்ன உள்ள இருக்கீங்க, தாட்ஸ் வருது, ஆனா நீங்க வந்து டிஸ்ஓன் பண்றீங்க. நான் நினைக்க மாட்டேன், நான் நினைப்பவனாக மாற மாட்டேன். அப்போ எனக்கு இங்க உட்கார்ந்த உடனே என்னாச்சுன்னா, நாங்க இங்க நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எல்லாரும் உட்கார்ந்துருந்தோம். அப்போ அந்த புத்தகம் ரமண மகரிஷி சிக்னேச்சர்ல எழுதின அந்த 26வது இது படிச்சோம். அப்போ இங்க ஒரு டாக் நடந்துட்டு இருந்தது, அதுவேதான் அது அப்படிங்கிற மாதிரி இந்த ரங்கத்துரையா சொல்லிட்டு இருந்தாரு. நான் இங்க படிச்சு உடனே திறக்கிற அந்த 26வது அதுவே வந்தது, அதுவல்ல அது வேற என்ன அப்படிங்கிற மாதிரி. அது படிச்சா இன்னும் கொஞ்சம் எனக்கு அதுல விளக்கமும் வேணும். இங்கே உட்காந்துருக்கும் போது லைட்டாக தாட் வரும்போது கூட நான் அந்த இது அதில் சொருபந்தான் அதுவாக இருக்கு அப்படிங்கிற போது திருப்பியும் உள்ளே போயிட்டு இல்லையம்மா, அந்த இருப்பு தவிர வேற எதுவும் தெரியல, நெல் போசன் போச்சு. அதுங்க இது வந்து போயிட்டு போயிட்டு வர்றது இல்லைங்க, அவ்வளோ சகஜமானோம். எழுந்துக்கிறது வந்து எழுந்துக்கிறவனாவே எழுந்துக்க கூடாது, அதுவே வந்து பண்ணிட்டு போனோம். இல்லை இல்லை, லைட் அது போகும்போது எனக்கு அந்த இது வந்த உடனே ஸோ அசல மட்டும்தான் இங்க அப்படிங்கறது அந்த அந்த இதில் உறுதியாச்சு. பாருங்க, அப்போ அந்த இது எனக்கு இங்க வந்து அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு, அது கூட வராத அளவுக்கு இருப்புக்குள்ள அசலத்துக்குள்ள போறதுக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, இந்த நினைப்பவரா இருக்கிறவர் வந்து நம்மளுக்கு ஒத்தாசை பண்றாரு, கூட இருந்து குழி பறிக்கும் சகுனி எண்ணுபவர். அப்ப அதுக்கு அதை ஒதுக்குனதுக்கு பிறகு நல்லா இருந்தது. ஒதுக்கிறது தான் இங்க தீரம். உங்ககிட்ட எந்த சார்பும் இருக்கக்கூடாது. எல்லாம் இந்த படம் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த படத்தில் என்ன காமிச்சிருக்கேன், மொத்தமாக இருக்கிறதே நனவாக இருக்கட்டும், கனவாக இருக்கட்டும், ஆழ்ந்த வரமாக இருக்கும், இருக்கிறது அச்சலம் மௌனம், அசைவில்லாத மௌனமான நீங்காத உதியாத எல்லையற்ற ஒரு பொருள், அது ஆன்மப்பொருள். அரூபம், அரூபம், மனம் அரூபம் தானே, கண்ணை உபயோகப்படுத்துது இல்லை, நுட்பமாக பார்க்குது இல்லை, நிறைய தாட்ஸை வச்சுக்குது இல்லை, அந்த உரத்தில் இல்லை இல்லை, அது நித்ராசக்தி. நித்ராசக்தியிலேருந்து வர இந்த மாயாசக்தியாக இருக்கிற எண்ண ஓட்டங்கள், கண்ணை வச்சுக்கிட்டு உடம்பை வச்சுக்கிட்டு உடம்ப நானும் சொல்லிக்கிட்டு பேய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குல்ல இங்கே, அடியோட ஆழ்ந்த உரத்தில் அது இல்லை இல்லை. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், லைக் இது இதெல்லாம் நான் குரூப்பு பூரா இந்த இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, நானின் பழைய அனுபவித்தவர்கள் எல்லாம் என்ன ஆறாங்க, அங்கே லயமடைகிறார்கள். எப்படி எண்ணங்களை, இதுதான் ஆர்டர். நனவு நிலையில உலகமாக நனவு நிலை வாழ்க்கைன்னு வெளியில போட்டிருக்கேன் பாருங்க, நனவு நிலை வாழ்க்கைன்னு உள்ளுக்குள்ள இல்லாமல் வெளியில ஆள் இருக்க முடியாது. நடப்பவராக உலகத்தில் நடப்பவராக கீழே கார் பார்க்கிங்கில் அந்த ரோடில் நடப்பவராக செய்வது உள்ளிருக்கும் வாசனைகள். ஆனா வாசனைகளே இன்னது நடவடிக்கையில வெளிப்பட்டது, நடவடிக்கையில வெளிப்படுவதற்கு வாசனை மயமாக நடந்தவராக நடப்பவராக பாவனை இருந்துகிட்டே இருக்கு. அதை செய்வது எண்ண ஓட்டங்கள் கூடவே பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து இதுதான், நானின் பழைய அனுபவித்தவர்கள்
சதா ஸ்பார்க் எல்லாம் ஞாபக கிளறல்கள் போருமா. விழிப்பு நிலைன்றது வெறும் ஞாபக கிளறல்ங்க. பிரபஞ்சம் பூரா கிளறப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது மனம், மயாசக்தி மொத்தமுமே மனம். மனம் முக்குணம் மயமானது. அந்த முக்குணங்கள் அந்த சந்நிதியில வேலை பண்ணிக்கிட்டே நேரடி தொடர்பு இல்லாம சூரியன் இங்க தாமரையை மலர் வைக்கிறது, புல் பூண்டுகளை துளிர்விட செய்கின்றது, போட்டான் துகளாக அப்படியே இந்த சூரிய குடும்பம் பூரா ஒளிச்சிதறலாக பகல் பொழுதாக மாற்றி வைக்கிறது. ஆனா ஒரு சூரியன், ஒரே சூரியன். அது போல 770 கோடி மக்களா இருக்கட்டும், மொத்த பிரபஞ்சமா இருக்கட்டும், ஒரே ஒரு ஆன்ம பொருள். இந்த சூரியன் தோன்றிய சூரியன், அதுவும் பகல் நேரத்து சூரியன், அது கூட நம்ம நினைவு தான். நினைவு அதை விட சூக்ஷமமானது. அதாவது சூரியன்றதே ஒரு நினைவினுடைய நிழல், நம் நினைவின் நிழல். நம் நினைவே பிரதிபலிப்பு. நம் நினைப்பவர்கள் எல்லாம் பிரதிபலிக்கப்பட்டவர்கள். எங்க பிரதிபலிக்கப்பட்டா? உதிக்கிற இடத்திலேயே ஆன்ம பொருள் இருக்கு. எங்க உதிக்குதோ ஆன்மாலயம் தான் உதிக்குது. உதிக்கப்பட்டது நிழல், பிரதிபிம்பம். உதிக்கிற இடத்திலே ஒடுங்கணும். உதிக்கிற இடத்திலேயே இது இருக்கும் இடம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் வெளியில ஜம்ப் பண்ணி நனவு நிலை வாழ்க்கையில வந்து இங்கே வந்து வெளியில ஆன்மீகம் பொறுமா. ஆன்மீக பயிற்சிகள், ஆன்மீக பயிற்சி யாருக்கு? இந்த உடம்பா மாறின இந்த கூட்டத்துக்கு. நனவு நிலை வாழ்க்கையில உடம்பா தன்னை நினைச்சுக்கிட்டு நானை சத்தியமாக்குறது தான் ஒவ்வொரு அசைவும். எண்ணத்து மூலமா உடம்ப சத்தியமாக்குறோம், உடம்பினுடைய நிகழ்ச்சிகளை சத்தியமாக்குறோம். அந்த நிகழ்ச்சிகளை திருப்பி நான் வந்து அழகாக அனுபவித்தவனா உள்ள பதிச்சுக்குது. திருப்பி அடுத்த நாள் எடுத்து விடுது, அடுத்த செகண்டே எடுத்து விடுது. இங்க கேட்டுக்குது, அங்க கொட்டுது. பிளா 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 பிளா. உண்மை இல்லாத நானு பிளா பிளாவா ஓயாம வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. விஞ்ஞானம் கதை அளக்கல. மூச்செல்லாம் எதுக்கு? இந்த இந்த மெக்கானிசம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆள் கூட்டம் வெளில நனவு நிலை வாழ்க்கை உடம்பா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மூச்சு எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணத்தினால. இந்த அனுபவித்தவன் நினைப்பவனாவும் இருக்கிறதுனால அவன் வந்து அனுபவத்துக்கோசரம் ஏங்கிறதுக்கோசரம் உடம்புங்கிறது. அதே உடம்பு ஒரு நிமிஷம் முன்னாடி வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, அதே உடம்புல இப்ப வேற ஏதோ நினைக்கிறாம. ஒரு நிமிஷம் முன்னாடி ஏதோ ஒரு உணர்ச்சி, போன வாரம் வேற உணர்ச்சிகள், வேற ப்ராஜெக்ட், ஒரு நான் மாதிரி ஒரு மயக்கம் வந்து இந்த உடம்புனால கண்டினியூஸா உள்ள அனுபவிப்பவனும் நினைப்பவனும் ஒத்தருக்கு மாத்திரம் அனுபவிக்கிற மாதிரி அவனே தன்னைத்தானே மயக்கிக்கிறான், மயக்கிக்கிறான். ஒட்டு மொத்தமே ஒரு மயக்கம், வேற பிரபஞ்சமே ஒரு மயக்கம். நீங்க தண்ணி குடிச்சாலும் சரி, சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, உள்ளுக்குள்ள ப்ராஜெக்ட் எல்லாம் திங்க் பண்ணாலும் சரி, ஒட்டு மொத்தம் ஒரு பெரிய பிரதிபிம்ப கூட்டத்துல தனியா நானா ஒதுங்கி உள்ள உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். படத்தை விரிக்கிறோம் வேற. அதை வந்து நீங்க எங்க வந்து இது பண்ணலாம்? உணர்ந்தவர் சந்நிதியில அவர் இந்த மாதிரி எல்லாம் உணர்த்த நம்பிக்கை கொண்டு அந்த இடத்துலயே உதிக்கிற இடத்துலயே அனுபவம் இருக்கட்டும், எனக்கு இப்ப வேண்டாம். இந்த தீரத்தை அவர் தான் கொடுக்க முடியும். இதை தான் நீங்க தூக்கி செல்ல முடியும். இது பிராக்டிகல்ஸ். இதுக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்லை. இந்த தீரத்துல இங்க ஊறினீங்கன்னா நல்லது. சரு சரு சருன்னு கிளறப்படுகிறதுங்க. ஒவ்வொரு செகண்ட் நீங்க புதுசா நினைச்சு புது அனுபவம் மாதிரி நினைக்கிறது ஆல்ரெடி பழசு. பழைய அனுபவித்தவன் ஆன்ம பொருள் சந்நிதி மேல இருக்கிறதுனால, அச்சல மௌனம் இருக்கிறதுனால, ஒவ்வொரு செகண்டும் அதுல இருந்து பவர் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இவன் மயங்கி இருக்கான். நினைப்புல மயங்கிருக்கான், உணர்ச்சியில மயங்கிருக்கான், உடம்புல மயங்கிருக்கான், உலக விஷயங்கள்ல மயங்கிருக்கான், எல்லாத்துலயும் மயக்கம். அது பேர் லயம். தீய உதிக்காத அச்சல மௌனம் எப்படிங்க இங்க இப்படி லயம் அடையலாம்? ஒரு கேள்வி இருக்குல்ல, எப்படி உடம்ப லயம் அடையலாம்? அனுபவித்த பழைய அனுபவங்களை கூட இப்ப வந்து நினைப்பு மறப்புகள் மூலமா நனவு நிலை வாழ்க்கையா எப்படி செல்லுபடி பண்ணலாம்? எப்படி நடக்கலாம்? உணர்த்தப்படல, ஆன்ம ஞானம் இல்ல. தான் என்கின்ற ஆழ்ந்த உறக்க பொருளை பத்திய ஞானம் இல்ல. ஆழ்ந்த உறக்கத்தை பத்திய விஞ்ஞானத்தை எடுத்து இங்க வைக்கப்படவில்லை. பகவான் ரமண மகரிஷி வந்த பிறகும் இது நடந்துட்டு இருக்கு 70 வருடங்களாக. பகவான் ரமண மகரிஷி தான் பிரபஞ்சத்துக்கே ஆன்மீகத்தை, இது 24 மணி நேர அஃபேர். நீதான் காலத்தையும் உன்னையும் உடலான தேசத்தையும் உலகமான விஷயங்கள் விவகாரங்களை விவகார உலகத்தையும் தொடர்ந்து படைத்துக் கொண்டிருக்கின்றாய். உள்ள ஸ்டாப் பண்ணனா எல்லாம் நிற்கும். உன்னதமான ஸ்தலம் வந்து நான் உதிக்கும் தானமான ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம்ன்றது எக்ஸாம்பிள். இங்கே நீங்க ரெஸ்ட்ஃபுல்லா இருந்தீங்கல்ல, அங்க போயிட்டீங்க, உதிக்கும் இடத்துல உடுங்கி இருந்தீங்க, ரெஸ்ட்ஃபுல்லா இருந்தீங்கல்ல, நடந்துட்டு பண்ணாலும் ரெஸ்ட்ஃபுல்லா இருந்தீங்கல்ல,
பல்ல கடிச்சுட்டு பார்த்தாலும் ரெஸ்ட்ஃபுல்லாக இருந்தீங்கல்ல, பல்ல கடிச்சுட்டு பண்ணுங்க திருப்பி பண்ணுறீங்களா? விஞ்ஞானம் அவ்வளோதான், இங்கே வரது பூரா இதில் தோயிருது, தோஞ்சு உருமாறிடணும், நினைப்பை டிபெண்டே ஆகக்கூடாது. ஐயோ நான் பால் கணக்கை எப்படி பண்ணுவேன், இந்த கணக்கை எப்படி பண்ணுவேன்னா எங்கிட்ட பொறுப்பப்படை. உணர்ந்தவன் எதுக்கு இருக்கான்?